வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். எல்லாருமே வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ஆக்ட் பண்ணோம், எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து அதை உடச்சி எரிஞ்சு ஹோமியோ மெடிசன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஆக்டிங் மெடிசன்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா நோய்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பயும் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க, தனியாக புற்றுநோய்னால் நீங்கள் வந்துட்டு ஹோமியோ மெடிசன்ஸ் எப்படி இருக்கும், எமர்ஜென்சியாக நாங்கள் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, வருஷங்கள் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. எங்கிட்ட ரொம்ப வருஷமா ஃபேவரட் ஒரு ஐயா இருக்காரு. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இப்ப 78 வயசு, 2012 முத முத எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நாக்கில் சைடில் வந்து இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தப்ப அது வந்து கேன்சர் கட்டின்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்கள அப்போ கீமோ ரேடியோ கொடுக்க சொன்னப்போ மறுநாளே அங்கேருந்து ஓடி வந்தார். அடுத்த நாளே என்கிட்ட வந்தவர் இன்ன வரைக்கும் என்னோடய பேஷண்ட்டாக இருக்காங்க. எதுக்கு கீமோ ரேடியோ கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நான் ஏற்கனவே கருப்பாக இருக்கேம்மா, கீமோ கொடுத்தா கலர் கம்மியாயிருவேன், அப்புறமா முடி கொட்டிடும். நான் அவரை கேள்வி பண்ணிகிட்டே இருப்பேன், ஏங்கய்யா நீங்கள் வந்துட்டு 78 வயசாகுது, இனிமேல் அந்த முடி இருந்தானே இல்லைனாலும் சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் அவருக்கு வந்து என்னோட முடி கொட்டிடும், நல்லா ஹைட்டாக இருப்பார், ஸ்மார்ட்டாக. என்னங்கய்யா அந்த காலத்தில் ஹீரோவாக இருந்தீங்களா, என்ன பண்ணீங்க திருப்பத்தூர் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்திருக்கீங்க. ஆ ஆமாம், தலையாட்டுறாரு அவர் வந்து சரியான நாட்டின்னு தான் சொல்லுவேன், ரொம்ப சீட்டை பண்ணுவார். 2012 வரும்போது அவர் சொன்னது, எனக்கு முடி கொட்டிடும்மா, அப்புறம் எனக்கு வந்து முகம்லாம் கருப்பாயிரும், நாங்கள் நான் ஏற்கனவே கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கே, என் கலர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த 7 வருஷமாக என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த செகண்டரிஸ் கிடையாது, எங்கேயும் பரவலை, அவர் எந்த கீமோ ரேடியோ தெரப்பி எடுக்கலை, அவருக்கு எந்த உறுப்புகளும் பரவலை. இன்னி வரைக்கும் 1/2 கிலோ வெயிட் கூட குறையல. இன்றைக்கும் ஐயா பார்த்துட்டு இன்றைக்கி எவ்வளோ வெயிட் இருந்தீங்க ஐயா? 74 கிலோ வந்து 2012 இருந்தாங்க, இன்னி வரைக்கும் அதே 74 கிலோ, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, இந்த எல்லா புற்றுநோயும் மரணத்தை கொடுக்கும், எல்லா புற்றுநோயும் உயிருக்கு ஆபத்து, எல்லா புற்றுநோயும் கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பீதி இல்லாம எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு, எல்லாத்துக்குமே ப்ராப்பரா மெடிசன் இருக்கு. அதோட மைண்ட் செட் இன்னமும் ஹீரோ மாதிரி தலையை சீவிட்டு ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒருத்தர் தான் நான் பார்க்க போறேன். நான் அவரோட நாக்க மட்டும் உங்களுக்கு காமிக்கணும்னு விரும்புறேன். அந்த விஷயத்துக்கு ஒரு நிமிஷம் கூட்டு, அந்த நாக்க மட்டும் காமிங்கய்யா. அவரோட நாக்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள நாக்கு. இன்ன வரைக்கும் ஐயா வந்துட்டு அந்த நாக்கு பத்தி ஒரு சின்ன கவலையோ பயமோ எனக்கு திரும்பி வந்துருமா அப்படின்ற கேள்விக்கும் நீங்க கேட்டதே இல்லை இல்லைங்கய்யா. நீங்க ஏன் எனக்கு கிட்ட இது வரைக்கும் நீங்க எனக்கு திரும்பி வருமா அப்படின்னு நீங்க கேட்கவே இல்லை, அந்த பயமே உங்களுக்கு இல்ல. உங்களை மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருந்தா 78 வயசுல இப்ப பெரும்பாலும் வந்து நான் நம்புறேன். அதனால வந்து 12 வயசுல நான் மெடிசன் சாப்பிடறதுனால மடலையா பேசுவாரு, ஆனா ஆரோக்கியமா இருக்காரு. இன்னும் அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும், நாக்குல வந்து ஒரு புண்ணு இருக்கு, நாக்குல ஒரு கொப்புல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. நான் ஒரு வீடியோ கூட போடணும்னு வச்சிருக்கேன், ஷோ யர் டங், ஐ வில் சே யுவர் டிசீஸ். உங்க நாக்கை காமிங்க, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லணும்னு. நாக்கிலேயே பல வியாதிகளை கண்டுபிடிக்க முடியற ஸ்டேஜ்ல நாக்கில் ஒரு பிரச்சனை இருக்குமோ அதை பார்க்காம இருக்கிறது, அது அலட்சியமா இருந்ததோட பாதிப்பு என்ன வரும். ஸோ நம்ம என்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும், பழக்கங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுமோ கண்டிப்பா ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவேன். இது சின்ன அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டும். நன்றி.